ரஜினி விஜய், அஜித், சூர்யா என டாப் நடிகர்களுடன் ஜோடி போட்டு நடித்தவர் அனுஷ்கா. ஆரம்பத்தில் நல்ல கதைகளை தேர்ந்தெடுத்து நடித்து வந்த அனுஷ்கா இஞ்சி இடுப்பழகி படத்தில் நடித்து தனது கரியரை தொலைத்து விட்டார். ஏனென்றால் அந்த படத்திற்காக உடம்பை அதிரடியாக ஏற்றியிருந்தார். அதன் பின் உடலை குறைக்க முடியாமல் படாத பாடுபட்டு விட்டார். பிறகுதான் பாகுபலி படம் இவருக்கு மிகப்பெரிய பெயரை வாங்கி கொடுத்தது. இந்த படத்திற்கு இவர் தேவசேனா என்ற கதாபாத்திரத்தில் பெரிய அளவு ரசிகர்கள் மத்தியில் வரவேற்பு பெற்றார். இந்த நிலையில் மீண்டும் இதுபோன்ற கதாபாத்திரத்திற்காக அனுஷ்கா காத்திருக்கிறார். கடந்த 2020 தமிழில் சைலன்ஸ் மற்றும் தெலுங்கில் நிசப்தம் படம் அனுஷ்கா நடிப்பில் வெளியாகியிருந்தது. அதன் பிறகு கடந்த 2 எந்த படத்திலும் நடிக்காமல் பிரேக் எடுத்திருந்தார். இப்போது 2 கழித்து மீண்டும் வெள்ளித்திரையில் அனுஷ்கா என்ட்ரி கொடுத்துள்ளார். அந்த வகையில் நவீன் பாலி ஷெட்டிக்கு ஜோடியாக அனுஷ்கா புதிய படத்தில் நடித்து வருகிறார். இந்த படத்தின் டைட்டில் இன்று வெளியாகியுள்ளது. அதன்படி மிஸ்ஸஸ் ஷெட்டி அண்ட் மிஸ்டர் பாலி ஷெட்டி என்பது அனுஷ்காவின் 48th படத்தின் டைட்டில் ஆகும். மேலும் இந்த படம் தெலுங்கில் உருவாகி வருவது குறிப்பிடத்தக்கது. இப்படத்தில் அனுஷ்காவின் கதாபாத்திரம் அவ்விதம் ரவுலி ஷெட்டி என்பதாகும். மேலும் கடந்த 2 அனுஷ்கா இதுபோன்ற கதாபாத்திரத்துக்காக காத்திருந்ததாக அவரது தரப்பில் இருந்து கூறப்படுகிறது. பாகுபலி படத்தைப் போல இந்த படமும் மிகப்பெரிய பெயரை வாங்கித்தரும் என நம்பிக்கையில் உள்ளார். மேலும் மிஸ்ஸஸ் ஷெட்டி அண்ட் மிஸ்டர் பாலி ஷெட்டி படத்தை பற்றி அடுத்தடுத்த அப்டேட்டுகள் விரைவில் வெளியாக உள்ளது. இப்படத்தின் டைட்டிலை வைத்து பார்க்கும்போது குடும்ப சென்டிமெண்ட் படமாக இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அனுஷ்கா மீண்டும் சினிமாவில் என்ட்ரி கொடுத்தது அவரது ரசிகர்கள் மத்தியில் மகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது.